வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம சாந்தா ஸ்ரீனிவாசன் அவங்க வந்து ஒரு கோவில் பிரசாதம் எழுதி அமைச்சாங்க, சத்யநாராயண பிரசாதம். அது வந்து எப்படி பண்றது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்றேன். நான் ஒரு கப்பு ரவை, நல்லா ரவையை நல்லா வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப்பு ரவை, ஒரு கப்பு சர்க்கரை, கால் கப்பு வந்து நீங்க எந்த அளவுல எடுத்துக்கிறீங்களோ அதுல கால் கப்பு நெய். நான் நெய் வந்து எப்பவுமே எடுத்து வச்சிருக்கேன், ஒரு கால் கப்பு நெய். அப்புறம் ஒரு இந்த சைஸ்ல ஒரு வாழைப்பழம், நல்ல பெரிய வாழைப்பழம் ஒன்று போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய், அப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சம். பால் வந்து நீங்க எந்த அளவுல எடுத்துருக்கீங்களோ, ரவையை வந்து எதிர அளந்துக்கிறீங்களோ அதுல வந்து 2 கப்பு பால் பால் விடலாம், இல்லைன்னா வந்து தண்ணி கூட நம்ம விட்டுக்கலாம். நீங்க எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். தண்ணி விடுறதா இருந்தா தண்ணியும் விட்டுக்கலாம். 2 கப்பு ஒரு கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி. நான் இப்ப பால் விட்டு பண்றேன், அவங்க பால் விட்டுதான் எழுதியிருந்தாங்க. சோ 2 கப்பு பால் இப்ப எப்படி பண்றதுங்கிறத பாக்கலாம். நாம நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதுல வந்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். நாம முதல்ல மறக்காம முந்திரி பருப்பை வறுபட்டு நம்ம அதை எடுத்துடலாம். நெய் இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நம்ம நெய் விட்டு தான் பண்ண போறோமே. இதுலயே வந்து ஒரு 2 கப்பு பால், நான் வந்து காய்ச்சின பால் தான் விடுறேன். ஒரு 2 கப்பு ஒரு கொதி வரட்டும். பாருங்க ஒரு கொதி வந்துடுது பால். ஏற்கனவே காய்ச்சின பால்னால சீக்கிரமாவே கொதிச்சிடுது. நீங்க வந்து இந்த வாழைப்பழத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துருங்க. வாழைப்பழம் சேர்த்து அதுவும் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். பாருங்க பால் நல்லா கொதிச்சுடுத்து. நீங்க வந்து அடுப்ப சிம்ல வச்சுக்கோங்க. இப்ப வந்து ரவை வந்து 1 கப் ரவை வந்து இதுல போட்டு மெதுவா கலருங்க. அப்படியே கைவிடாம கட்டி தட்டாம கலருங்க. நல்லா கலரிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருவோம். நல்லா வெந்துடும், வெந்திருக்கும் பாருங்க. நல்லா வெந்துருக்கு. இப்ப வந்து 1 கப் சர்க்கரையை சேர்த்துடலாம். நாம சர்க்கரையும் போட்டுட்டு கட்டி தட்டாம நல்லா கலருங்க. பாருங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுது. இப்ப இந்த ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுப்போம். நெய் வந்து கொஞ்சம் கூட இருந்தாலும் நல்ல டேஸ்ட் தான். சோ நமக்கு தகுந்த மாதிரி நெய் பார்த்து கூட்டி குறைச்சி விட்டுக்கலாம். பாருங்க ரெடி ஆயிட்டு. இப்ப லாஸ்டா இறக்குற சமயத்துல 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க நம்மளுடைய சத்யநாராயண பிரசாதம் ரெடி ஆயிடுது. பாருங்க நல்லா ரெடி ஆயிடுது. நம்ம வந்து ஏலக்காய் சேர்த்துடலாம். ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க முந்திரி பருப்பு சேர்த்துருவோம். இறக்குறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இறக்கிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுடைய சத்யநாராயண பிரசாதம் வந்து ரெடி ஆயிடுது. இது பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இந்த பால் வாழைப்பழம் ரெண்டும் சேரும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா நீங்க ரவா கேசரி தானே அப்படின்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்து நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாந்தா ஸ்ரீனிவாசன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது ஸ்வீட்டும். எல்லாருமே உங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. எங்களோட 2 சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.